그냥 된 거야. 웨지 사운디 가자. மக்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்னால் நம்மளுக்கு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா சமோசா போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி மட்டும்தான். ஆனால் யூனிக்கான ஒரு நூடுல்ஸ் வகையில் இது வந்து ரொம்ப டாப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அத்தோ பர்மீஸ் ஃபுட். நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. நாங்களும் ஈவினிங் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு கடையில் பிரைட்டாக நிறைய மக்கள் வந்து நின்று வந்து சுற்றிட்டு இருந்தாங்க இந்த கடையை. என்னென்னு கிட்ட போய் பார்த்தா இந்த அத்தோ கடை. சரி என்னென்ன இருக்குன்னு கேட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்குது, எக் இருக்குது, வெஜ் இருக்குது, உங்களுக்கு எது பார்க்கணும்னு கேட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த அக்காவை பார்த்தோம். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா அந்த அண்ணாவை தள்ளி விட்டு நான் தான் போடுவேன், தம்பிக்கு நான் தான் பண்ணுவேன், அட்லி என்ன விஜய்க்கு சொன்ன மாதிரி அந்த டைலாக் தான் என் மனசில் ஓடிச்சு. அந்த அக்கா வந்து இறங்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பயங்கரமாக பண்ணாங்க. பாருங்க நீங்க நிறைய வெஜ்ஜிஸ் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வாய் ஃபுல்லா லோடர்ல அப்படியே வந்து பைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வீனஸ்லயும் மாஸ்லயும் நம்ம வந்து சுத்திட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். சோ அது வந்து ஓவரால் நல்லா இருந்துச்சு. அந்த எக் வந்து கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த எக்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இவங்களுடைய ஃப்ரைடு சிக்கன் அத்தோ நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அந்த சிக்கன் அத்தோ வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிட்டா நல்லா இருக்குது. அந்த சூப் ஊற்றும் போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். எக் அத்தோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்தோம், அது அஞ்சு பேருக்குமே வந்து எக் அத்தோ தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எக்கை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வெஜ்ஜிஸ் வந்து அதிகமாக இருக்க மசாலா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அது எக் அத்தோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எக் அத்தோ எக் மசாலா சாப்பிட்றதுக்காக இந்த கடைக்கு கண்டிப்பாக வரலாம். அந்த சூப்பு மட்டும் தனியாக சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸில் பார்சல்ஸும் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்சல்ஸும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஸோ சூப்பராக அதையும் வந்து நல்லா ஒரு குட் பேக்கிங்கில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் 30-30 வந்து எல்லாமே அதிகமாக தான் வச்சுருக்காங்க. எப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் இங்கே சாப்பிட போகிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி சாப்பிட்டுருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சாச்சு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் அவரோட ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக நான் இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். ஸோ நான் ஐயா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன், நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். யாருமே சாப்பிடாதவங்க புதுசாக பார்த்துட்டீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். பாய்.